ஆட்டம் காட்டிய குள்ள விஸ்வா மாந்தோப்பில் மடக்கி பிடித்த போலீஸ் கான்ஸ்டபிள்களை பதம் பார்த்த ஆயுதம் என்கவுண்டரில் கதை முடித்த போலீஸ் காதிகளங்கும் காஞ்சிபுரம் ரவுடிகள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரம்பத்தூர் அருகில் உள்ள கிளாய் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி விஸ்வநாதன். ரவுடிகள் வட்டாரத்தில் குள்ள விஸ்வா எனும் பெயரே பிரபலம். சற்று குள்ளமாக இருந்ததால் விஸ்வநாதனுக்கு குள்ளா என்ற பட்ட பெயர் வந்தது. அதுவே நாளடைவில் அடைமொழியாக மாறியது. 37 வயதான குள்ள விஸ்வா மீது கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல் உள்ளிட்ட 20 மேற்பட்ட வழக்குகள் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ளன. விஸ்வா ஸ்ரீபெரும்புத்தூரின் முக்கிய புள்ளியாக வலம் வந்த பிபிஜி குமரனின் தீவிர ஆதரவாளராக இருந்து வந்துள்ளார். கடந்த 10 முன்பு ஸ்ரீபெரும்புத்தூரில் பிரபல ரவுடியாக வலம் வந்தவர் பிபிஜி குமரன். படிக்கும் காலத்திலேயே சாராயம் காய்ச்சி விற்று வந்தார். படிப்பை முடித்த பிறகு பல்வேறு அரசியல் கட்சியில் சேர்ந்தார். சாராய வியாபாரியாக இருந்து வந்த குமரன் தொழிற்சாலைகளிலிருந்து ஸ்கிராப் என சொல்லப்படும் இரும்பு கழிவுகளை வாங்கி விற்கும் பணியை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2012 பிபிஜி குமரன் நாட்டு வெடிகுண்டு வீசி கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்த பிபிஜி குமரனின் விசுவாசியான குள்ள விஸ்வா சம்பவத்தில் தொடர்புடைய மன்னூர் குட்டி என்பவரை தீர்த்து கட்டினார். பிபிஜி குமரனுக்காக விஸ்வா கொலை செய்திருந்தாலும் இந்த சம்பவத்தின் மூலம் ஸ்ரீபெரும்புத்தூரில் விஸ்வாவின் கை ஓங்க தொடங்கியது. இதனை அடுத்து அப்பகுதியில் பிரபல ரவுடியாக உருவெடுத்த விஸ்வா மேலும் பல குற்ற சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துள்ளார். அதன் நீட்சியாக பல்வேறு கொலைக்கு மூளையாகவும் இருந்து வந்துள்ளார். இதனால் A+ ரவுடி பட்டியலிலும் இடம் பிடித்துள்ளார். மேலும் கடந்த 3 இதே ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள கிளாய் கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் நாகராஜின் கொலை வழக்கிலும் விஸ்வாவுக்கு தொடர்புள்ளதாக தகவல் வெளியானது. இதேபோல கடந்த 1 ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் நடந்த 2 கொலை சம்பவத்தின் பின்னணியில் விஸ்வா இருப்பதாக காவல்துறையினர் சந்தேகித்திருந்தனர். இதன் நீட்சியாக 2021 குண்டர் சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். ஆனாலும் ஜாமீனில் வெளியே வந்த விஸ்வா யாருக்கும் அடங்காமல் மேலும் பல குற்றச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த வழக்குகள் தொடர்பாக ஸ்ரீபெரும்புத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜராகி விஸ்வா கையெழுத்திட்டு வந்திருக்கிறார். இதற்கிடையில் திடீரென கையெழுத்திடாமல் தலைமறைவாகியதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து தலைமறைவான விஸ்வாவை போலீசார் தீவிரமாக வலை வீசி தேடி வந்தனர். தனிப்படையும் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடைபெற்று வந்திருக்கிறது. இந்த நிலையில் ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள சொகண்டி கிராமத்திற்கு அருகே உள்ள மாந்தோப்பு ஒன்றில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்ய தனிப்படையினர் சொகண்டி மாந்தோப்புக்கு விரைந்தனர். குள்ள விஸ்வா இருக்கும் இடத்தை சுற்றி வளைத்த போலீசார் அவரை கைது செய்ய முயன்றுள்ளனர். ஆனால் போலீசாருக்கு கட்டுப்படாத விஸ்வா தன் கையில் இருக்கும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு போலீசாரை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதலில் வாசு, ராஜேஷ் என்ற 2 தலைமை காவலர்கள் பலத்த காயமடைந்திருக்கின்றனர். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த சப் இன்ஸ்பெக்டர் முரளி என்பவர் தற்காப்புக்காக ரவுடி விஸ்வாவை சுட்டுள்ளார். ஆனால் துரதிருஷ்டவசமாக துப்பாக்கி குண்டு விஸ்வாவின் நெஞ்சு பகுதியில் பாய்ந்திருக்கிறது. உடனே மயங்கி விழுந்த விஸ்வாவை போலீசார் உடனே காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்துள்ளனர். இருப்பினும் விஸ்வா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதே நேரத்தில் குள்ள விஸ்வா இடம்பெற்றிருக்கும் வீடியோ ஒன்று வெளியாகி கடும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போலீசாருக்கு எதிராக பரவி வரும் அந்த வீடியோவில் ஸ்ரீபெரும்புத்தூர் காவல் நிலையத்தில் விஸ்வா கையெழுத்து போடுவதற்கு சென்றுள்ளார். அப்போது சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் என்பவர் மறுபுறம் யாரோ ஒருவருடன் போனில் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னங்க பேசிக்கிட்டு இருக்காரு, அவரு வெறுப்பா இருங்க, விஸ்வா கிட்ட கையெழுத்து வாங்கவா இல்லைன்னா அவரை சுட்டுடுவா, எரிச்சலா இருக்குது சனிய என கோபமாக பேசிக் கொண்டிருக்கிறார்.
இதை மறைந்திருந்து யாருக்கும் தெரியாமல் விஸ்வாவின் கூட்டாளிகள் படம் பிடித்து தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளருக்கு புகார் மனு அனுப்பியுள்ளார். அதில் தன்னை போலி என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்ய ஸ்ரீபெரும்பத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் பரந்தாமன் மற்றும் எஸ் ஐ தயாளன் ஆகியோர் திட்டமிட்டிருக்கின்றனர். ஆகையால் தக்க விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி நான் கையெழுத்திட சென்ற போது என்னிடம் கையெழுத்து வாங்காமல் என்னை சுட்டுவிடலாமா என சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் ஆய்வாளரிடம் பேசியதிலிருந்து என்னை ஆய்வாளர் என்கவுண்டரில் சுட திட்டமிட்டுள்ளதாக அஞ்சுகிறேன். எனவே என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு ஸ்ரீபெரும்பத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் பரந்தாமன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் உள்ளிட்ட காவல்துறையினரே பொறுப்பு என்பதை இந்த கடிதத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என அந்த புகார் மனுவில் விஸ்வா தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழக ஏடிஜிபி அருண், கொலை வெடிகுண்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தீவிரமாக தேடப்பட்டு வந்த ரவுடி குள்ள விஸ்வாவை என்கவுண்டர் செய்துள்ளோம். மேலும் அவருடன் தொடர்பில் உள்ள அவரது கூட்டாளிகளையும் தேடி வருகிறோம். அவர்களையும் பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ரவுடி விஸ்வா தெரிவித்தது போலவே தற்போது அவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஸ்ரீபெரும்பத்தூரில் உள்ள ரவுடிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.